ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. என்ன பார்த்தோம்னா, மொபைல் ஃபோன்ஸ் கேட்ஜெட்ஸ் எல்லாமே சார்ஜ் பண்ணுறது. என்னதான் ஆரம்ப காலத்தில் 800 mAh ஆரம்பித்தாலும், இப்போ வந்து 7000 mAh வரை மொபைல் ஃபோன்ஸோடைய பேட்டரி பேக்கப் எல்லாமே வந்தாலும் நம்மளுக்கு சார்ஜ் போடுறது அப்படின்ற ஒரு வேலை மட்டும் வந்து போகவே இல்லை இல்லைங்களா. ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா, எத்தனை முறை தான் நீ சார்ஜ் போடும்போது வந்து அந்த ப்ளக்கை வந்து ப்ளக் பண்ணி பின்னை வந்து ப்ளக் பண்ணி எடுப்ப அப்படின்னு தான் ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ரீசெண்டாக. அது கூட இப்போ வந்து எம்ஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏர் சார்ஜிங், எம்ஐ ஏர் சார்ஜிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்னா என்ன, இந்த எம்ஐ ஏர் சார்ஜிங்னா என்ன, இதனால் எஃபெக்ட்ஸ் என்ன, அதே மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்தோம்னா நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பல இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எம்ஐ ஏர் சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்த்தோன்னா, ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் அப்படின்ற ஒரு கேட்ஜெட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த கேட்ஜெட் மேலே நம்ம ஃபோனை ப்ளேஸ் பண்ணால் மட்டுமே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னா நம்ம ஃபோன் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அந்த கேட்ஜெட் வந்து பவரில் கனெக்ட் ஆகிருக்கணும், அது ஒரு மெயினான திங், ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் வந்து இப்போ கண்டுபிடிச்சதா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக இல்லை. இது வந்து நிக்கோலா டெஸ்லாவே கண்டுபிடிச்சிருந்தது. இதுக்கு மேலே வந்து பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டே வந்து அவர் பண்ணிட்டு இருந்தார். எந்த ஒரு மீடியுமே இல்லாமல் கரண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஆனால் அது கைவிடப்பட்டது பல சதிகள்னால அப்படின்ட்டு, அது வேற விஷயம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேட்ஜெட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேட்ஜெட்டுக்குள்ள வந்து காப்பர் காயில் இருக்கும். ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் படி பேசிக்காக பார்த்தோன்னா, ஒரு கரண்ட் வந்து ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, அதை சுற்றி வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ அதே தான் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கரண்ட் வந்து இந்த கேட்ஜெட்டில் இருக்க அந்த காப்பர் காயிலுக்கு உள்ளே பார்த்தோன்னா கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கரண்ட் வந்து உண்டாகும். ஸோ இந்த கரண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 1 inch அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் ரேஞ்சில் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த 1 inch ரேஞ்சில் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கண்டக்டர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இண்டக்ஷன் ஸ்டோருக்கு பார்த்தீங்களா, இண்டக்ஷன் ஸ்டோவிலையும் இதே மாதிரி தான் வந்து ஒரு கரண்ட் வந்து பாஸ் ஆகுது, அதுக்குள்ளே இருக்க அந்த காப்பர் காயில் என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்க அந்த கரண்ட் வந்து உண்டாக்குது. அதுக்கு மேலே பார்த்தா அப்படின்னா, நம்மளுடைய இந்த கண்டக்டர் ஆன இந்த ஸ்டீல் மெட்டீரியலில் இருக்க அந்த பாத்திரம் ஏதாவது வச்சோம் அப்படின்னா அந்த 1 inch கேப் தான் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்டீல் பாத்திரம் ஹீட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும், அந்த காயில் வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ற ஒன்று வந்து எமிட் ஆகுது. அந்த எமிட் ஆகிற அந்த ரேடியேஷனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஃபோனில் வந்து அதே மாதிரி ஒரு காயில் இருக்கும். அந்த காயிலில் என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து ரிசீவ் ஆகுது. இது ரிசீவ் ஆகி அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை ரெக்டிஃபையர் மூலமா எலக்ட்ரிக் கரண்ட்டாக மாற்றி நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ ரொம்ப டீப்பாக கூட சொல்ல, சிம்பிளாக சொன்னால் இது வந்து சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து எமிட்டர் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபோனில் இருக்கிறது வந்து ரிசீவர் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எமிட்டர் காயில் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற அந்த கரண்ட்டை வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கரண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணோம், மாற்றும். அதை மாற்றின அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கரண்ட்டை வந்து நம்ம ஃபோனில் இருக்க அந்த ரிசீவர் காயில் ரிசீவ் பண்ணி அதை மறுபடியும் எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி ரெக்டிஃபையர் மூலிமா நம்ம ஃபோனில் இருக்க பேட்டரியை சார்ஜ் பண்ணும். இதுதாங்க ரொம்ப சிம்பிளாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து எல்லா ஃபோன்லையும் இல்லை, ஒரு சில ஃபோனில் தான் வந்து, அதாவது லேட்டஸ்ட்டாக வர ஃபோனில் கூட அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனில் எப்பவுமே ரிசீவர் இருக்கும். அதே மாதிரி சில ஃபோனில் இப்போ வரது வந்து ரிவர்ஸ் சார்ஜிங்காக வந்து சென்டர் எமிட்டர் கூட வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபோன் மூலிமா வந்து இந்த ஏர்பாட்ஸ், அதாவது ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து ரீசெண்டாக வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாத்துமே கொடுத்துட்ருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஈஸியாக தெரிஞ்சிச்சு இல்லைங்களா. ஸோ இதே மாதிரி தான் வந்து எம்ஐ ஏர் சார்ஜரில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ எம்ஐ ஏர் சார்ஜர் பொறுத்த வரைக்கும், இவ்வளோ பெரிய டப்பா வந்து நம்ம வீட்டில் வச்சிடணும், அது எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு சர்க்யூட்டில் வந்து ப்ளக் பண்ணிடணும், அதாவது எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் ப்ளக் பண்ணிடணும். அப்படி ப்ளக் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒயர்லெஸ் சார்ஜரில் என்ன பண்ணுவோம், அந்த கேட்ஜெட் மேலே தான் ஃபோனை வச்சோம், மேலே வச்சோன்னே சார்ஜ் ஆச்சு. ஆனால் இந்த ஏர் சார்ஜர்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த டப்பாவை சுத்தி நம்ம ஒரு 2 meters ல இருந்து 5 meters வரை எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் இந்த வைஃபை கனெக்ட் ஆகிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நம்ம போன் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஃபோன் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வந்து சார்ஜபிளாக இருந்து அதில் வந்து இந்த மாதிரி ஏர் சார்ஜர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து அதில் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சார்ஜ் ஆகுமா. ஸோ இது வந்து செம்மையாக இருக்குது இல்லைங்களா. யூஸ்வலாக நம்ம ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போவோம், ஏர்போர்ட்டில் இல்லை வந்து ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி இடத்துலாம் போவோம். அந்த இடத்துல வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணும்போது, ஐயோ நம்மளுக்கு சார்ஜ் இல்லையே, நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணுமே, எங்கேயாச்சும் பாயிண்ட் கிடையாது, பாயிண்ட் கிடையாது அப்படின்னு தேடிட்டு இருப்போம் ப்ளக் பாயிண்ட்டு. அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சுட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளும் கனெக்ட் பண்ணிவிட்டு, என் ஃபோன் சார்ஜ் ஆகிடுச்சு, ஐ எம் ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ இது வந்து நல்லா தானே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். சரி ஓகே, நல்லா இருக்குதுன்றது முன்னாடி பார்த்தோன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஒயர்லெஸ் சார்ஜர், அந்த ஒயர்லெஸ் சார்ஜரில் எப்படி காயில் இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ஆனால் இது கூடவே பார்த்தோன்னா 141 ஆன்டினாஸ் இருக்குது. ஸோ இந்த 141 ஆன்டினாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கரண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து சென்ட் பண்ணுது, அதாவது ஆம்ப்ளிஃபை பண்ணி வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி ரேடியேஷனாக வந்து வெளியே வந்து எமிட் பண்ணுது. அப்படி எமிட் பண்ணும்போது ரொம்ப தூரத்துக்கு,
ஏன்னா ஆல்ரெடி ஒயர்லெஸ் சார்ஜர்ல சொன்னால் வெறும் 1 inch டிஸ்டன்ஸு மட்டும்தான் வந்து அது கனெக்ட் ஆகும். ஆனால் இதில் பார்த்தோன்னா 2 மீட்டர் 5 மீட்டர் வரும்போது அந்த ரேடியேஷன் வந்து ஆம்பிளிஃபை பண்ணும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் வந்து ஆம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணுதுன்னா 2 to 5 மீட்டர்ஸ்க்கு வந்து இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுது. அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரேடியேஷனில் அந்த ரேடியஸுக்கு உள்ளே இருக்கிற அந்த டிவைஸ் எல்லாமே பார்த்தோன்னா கனெக்ட் ஆகுது, சார்ஜ் ஆகுது. ஸோ அதுலேயும் இந்த மாதிரி ஒரு ரிசீவர் காயில் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இதில் எமிட்டர் காயில் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுலேருந்து எமிட்டார் அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து இந்த ரிசீவர் காயிலேருந்து ரிசீவ் பண்ணி அது வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டாக மாற்றி அந்த மொபைலில் இருக்க அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணும். ஸோ இது வந்து இப்போ மொபைல்ஸுக்காக எடுத்துகிட்டு வராங்க. இப்போ இருந்து வந்து 5 watt வரையும் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸாக தான் வந்து அது முதல்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு மொபைல் ஒரு டிவைஸ் மட்டும் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஃபர்தராக ஃபியூச்சரில் ரிலீஸ் ஆகுது பார்த்தோன்னா நிறைய டிவைஸ் வந்து இதே மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல வீட்டில் எத்தனை டிவைஸ் இருந்தாலும் அத்தனை டிவைஸ் வந்து அட் டைமில் சார்ஜ் பண்ணலாம் அதே 5 watts கெப்பாசிட்டியோட அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரையல் தான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கூடவே பார்த்தோன்னா இந்த பிரின்சிபல் வந்து ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த கார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார் கூட வந்து பேட்டரியில் ரன் ஆகிற மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது அந்த பேட்டரியை வந்து இந்த மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜர் ஏர் சார்ஜரில் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரியும் வந்து எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் அப்படின்ற விஷயத்தை வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இது வந்து ஃபியூச்சரில் வரலாம், ஆனால் எப்போ வரும் எப்படி வரும் தெரியாது. அதே மாதிரி பார்த்தோன்னா இது யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தோன்னா அவங்க டிவைஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நார்மலாக என் 0000 எடுத்துகிட்டு போய் வச்சாலும் சார்ஜ் ஆகாது. அதே மாதிரி என்னுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் நார்மலாக வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சாலும் சார்ஜ் ஆகாது. அந்த ரிசீவர் காயில் அப்படின்றது நம்ம ஃபோனில் இருந்து அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்றது பாசிபிள். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் லெவலில் எங்கே போனாலும் வந்து நம்மளுக்கு இந்த ப்ளக் பாயிண்ட் தேடுற வேலை இல்லை, எங்கே போனாலும் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த சார்ஜிங் அப்படின்றத கனெக்ட் பண்ணிக்கலாம். சில இடத்துல வந்து காரை பார்க் பண்ணிட்டு போனோம்னா நீ பார்க் பண்ணிட்டு உள்ள போய்ட்டு வரதுக்குள்ளே பார்த்தோன்னா நம்ம காரோட பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது நம்மளுடைய இந்த ரெகுலர் டே டு டே லைஃப்பில் இந்த டைமை சேவ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்துக்காக. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பெனிஃபிட்டாக பார்த்தாலும் இதனுடைய ஆபத்துகள் அப்படின்னு எப்படியுமே எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா. எந்த விதமான டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் அதனுடைய ஆபத்துகள் அப்படின்னு ஒன்று இருக்கும். யூஸ்வலாக நம்ம ஒயர் சார்ஜர் இருக்கும்போது சார்ஜ் போட்டு ஃபோன் பேசக்கூடாது அப்படின்வாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா மொபைல் ஃபோனெல்லாம் தூங்கும்போது பக்கத்தில் வச்சுக்காதீங்க, அதில் இருக்க ரேடியேஷன்லாம் எஃபெக்ட் ஆகும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி வந்து எங்கேயோ இருக்க மொபைல் டவர்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷனால் நம்ம தலை எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன குருவிகள் அது எல்லாமே செத்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு சார்ஜர் கேஸை நம்ம உள்ளே வச்சுட்டு அதனுடைய எமிஷன் அப்படின்றது பார்த்தா ரேடியேஷன் 2 to 5 மீட்டர்ஸ்க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம தூங்கும்போது அந்த மாதிரி எல்லா நேரத்தில் பார்த்தா தூங்கும்போது போகும்போது வரும்போது விளையாடும்போது என்ன வேணால் பண்ணலாம் அது எல்லாமே பார்த்தோன்னா அந்த ரேடியேஷன் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளேயும் போயிட்டுருக்கும். ஸோ அப்படி போகும்போது நம்மளுக்கு உடம்புக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே வந்து இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி தோணும். நான் இருக்கிற சார்ஜர்லேயே வந்து வைரஸ் சொல்லிவிட்டு சார்ஜ் போட்டு போயிடறேன்டா அப்படின்ட்டு. இனியோ இதுதாங்க இந்த புதுசாக வந்திருக்க இந்த எம்ஐ ஏர் சார்ஜருடைய குட்டி டெக்னாலஜி. இந்த எம்ஐ ஏர் சார்ஜர் உங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஒரு வீடியோ வர ஆசமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் மீட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட் டேக் கேர், பை பை. மறக்காமல் இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, பை.